காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இதுக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனம், எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள், அதாவது உற்சாகப்படுத்துகிறார், இந்தபடியே கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்கள், கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதால் ஆண்டவர் நம்மையும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? கர்த்தருக்குள்ளே வாழ வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருடைய பிள்ளையாக வாழ வேண்டும். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா,
யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா 4-6 வரைக்கும் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதே போல மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவர்ல நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கனி கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு விசுவாசியும் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்னியில போடப்படும். புரியுதுங்களா? அப்போ நம்ம கனி கொடுக்கணும், அதுவும் என்ன கனி கொடுக்கணும், நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க என் நேசருக்கு படிங்க, ஏசாயா 5:1. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஆண்டவர் திராட்சை தோட்டம் நீங்களும் நானும் தான். அப்ப செழிப்பான இடத்துல வச்சிருக்கிறார் நம்மள. அல்லேலூயா, நம்மள ஆண்டவர் செழிப்பான இடத்துல வச்சிருக்கிறார். ஒரு குறை இருக்கா? குறையெல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வதித்து எந்த நிலைமையிலிருந்து உன்னை எவ்வளவு தூரம் ஆசீர்வதித்து எவ்வளவு ஆசீர்வாதமா உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. என்ன கர்த்தர் செழிப்பா வச்சிருக்கிறாருன்னு சொல்றவங்கலாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். ஆமேன், ஆமேன். மகா செழிப்பான மேட்டில தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. ஆமேன். அப்புறம் என் நேசர் அவர் அதை வேலி அடைத்து, ஆமா வேலி அடைத்து பாதுகாக்கிறார். வேலி அடைத்து பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வேற ஒண்ணும் நம்மளை பாதுகாக்க முடியாது. ஆமென். நாய் பாதுகாக்காது, அந்த வாட்ச்மேன் பாதுகாக்க முடியாது. யார் நம்மளை பாதுகாக்கிறது? கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அப்புறம் அதில் உள்ள கற்களை பொறுக்கி இடைஞ்சல் எல்லாம் எடுத்துறாரு. கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு நல்லாதான் உண்டாக்குனாரு. தேவன் மனுஷன் எப்படி உண்டாக்குனாரா? செம்மையானவனாக உண்டாக்குனார். எப்படி உண்டாக்குனாரு? செம்மையானவனாக உண்டாக்குனார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா தேவன் மனிதனை உண்டாக்குனது எப்படிதான் உண்டாக்குனாரு? செம்மையானவனாகத்தான் உண்டாக்குனார். அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, ஆமா அதில் ஒரு ஆலயையும் உண்டு பண்ணி எதிர்பார்ப்போட செய்தார் எல்லாத்தையும். என்ன எதிர்பார்ப்பு? நல்ல கனி கொடுக்கும் என்று அதுல நல்ல ரசம் எடுத்து அதை உபயோகப்படுத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு. கர்த்தருக்கு உன்னை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது என்ன எதிர்பார்ப்பு? நீ நல்ல கனி கொடுப்பாய் என்கிற எதிர்பார்ப்பு. அதுக்காக தான் உன்னை நல்லா வச்சு நல்லா கொண்டாந்து நல்லா ஆசீர்வதித்து நல்லா வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல கனி கொடுப்பேன்னு. ஆனா என்ன நடந்தது படிங்க, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதுவோ என்ன பண்ணிச்சான்? கசப்பான பழங்களை தந்தது. இப்ப நம்ம படிச்சோம்ல, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். நல்ல கனி கொடுக்கலன்னா அது வெட்டுண்டு அக்னியில போடும். அதாவது தேவன் இந்த திராட்சை செடியை நல்லா வச்சிருந்தாரு, ஆனா அது நல்ல கனி கொடுக்கல. எல்லாம் நல்லது செய்தாரு, அது நல்ல கனி கொடுக்கல. இங்க உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. நான் உனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்து உன்னை நல்லா வச்சிருக்கிறேன், எதுக்காக தெரியுமா? நீ நல்ல கனி கொடுக்கணும் அப்படின்னுக்காக தான். ஆனா நீயோ கெட்ட கனி கொடுத்துக்கிட்டு இருக்கிற. அது காரணம் என்ன தெரியுமா?
நீ என்னிலே நிலைத்திருக்கல, அவ்வளவுதான். என்னிலே நீங்கள் நிலைத்திருந்தா நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னிலே நீங்கள் நிலைத்திராவிட்டால் நீங்க கனி கொடுக்க மாட்டீர்கள். நல்ல கனி கொடுக்கணும்னா ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுதுதான் நல்ல கனி கொடுக்க முடியும். இல்ல கர்த்தர்ல நிலைத்திருக்காம நம்ம இஷ்டம் போல வாழணும்னு நினைச்சோம்னா நல்ல கனி கொடுக்க முடியாது, கெட்ட கனி கொடுப்போம். அப்ப கெட்ட கனி கொடுத்தோம்னா ஆண்டவர் அது என்ன சொல்றாரு, வேலையை எடுத்துருவேன், அது பாழாக்கி விடுவேன்னு சொல்றாரு. நமக்கு எவ்வளவு நல்லது செய்து நல்லா வச்சிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்துல நல்ல கனி எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீ நல்ல கனி கொடுக்க வேண்டும். ஆமென். எப்படி நல்ல கனி கொடுக்க முடியும்? ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தால்தான் நீ நல்ல கனி கொடுக்க முடியும். அடுத்த வசனம், ஐந்தாவது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நல்ல கனி கொடுக்கணும், அதுவும் மிகுந்த கனி கொடுக்கணும். ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தால் ஆமென். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நல்ல கனி கொடுக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை நல்ல உயர்த்தி நல்ல ஆசீர்வாதமா வச்சிருக்கிறது நோக்கம் என்ன பண்ணும், நல்ல கனி கொடுக்கணும். கனின்னு சொன்னா ஆத்துமாக்களாகிய கனி, அதுக்கப்புறம் சுபாவம், நல்ல சுபாவங்களாகிய கனி. ஆவியின் கனியோ அப்படின்னு இருக்கு. ஆவியின் கனியோ என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்புறம் நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் ஆவியின் கனி. இந்த கனி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நல்ல கனி இவைகள், இது நல்ல சுபாவங்கள். நல்ல சுபாவங்களாகிய இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அதே சமயத்தில் ஆத்துமாக்கள், ஆமென், ஆத்துமாக்கள். ஆண்டவர் சொன்னார் என் சமூகத்துக்கு ஒருத்தரும் வெறும் கையா வரக்கூடாதுன்றாரு. வெறும் கையா வரக்கூடாது, என்னது? ஆத்துமாக்களை கொண்டு வரணும். ஆண்டவர் சமூகத்துக்கு என்ன பண்ணணும்? ஆத்துமாக்களை கொண்டு வரணும். வெறும் கையா வரக்கூடாது, ஆத்துமாக்களை கொண்டு வரணும். எப்படி ஆத்துமாக்கள் வருவாங்க? நீங்க போய் சொன்னா வருவாங்க. நம்ம எப்படி வந்தோம்? யாரோ ஒருத்தர் நமக்கு சொன்னாங்க, அப்படிதானே? யாரோ ஒருத்தர் நமக்கு சொன்னாங்க, நம்ம ஆண்டவரிடத்துல வந்தோம். அதே மாதிரி நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களும் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரிடத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆத்துமாக்களாகிய கனியை கொடுக்கணும், நல்ல சுபாவங்களாகிய ஆவியின் கனிகளை என்ன பண்ணணும்? கொடுக்கணும், நல்ல கனி அதெல்லாம். அப்ப ஆண்டவர்ல நிலைத்திருந்தால் மாத்திரமே இந்த கனி கொடுக்க முடியும், மிகுதியாயும் கொடுக்க முடியும். அல்லேலூயா, மிகுதியா கொடுக்க முடியும். நல்ல கனி கொடுக்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும். அதுவும் மிகுதியான கனிகளை நாம் கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். நமக்கு நிறைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இவ்வளவு ஆசீர்வாத நன்மைகளை தந்த ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது கனிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல கனிகளையும் மிகுதியான கனிகளையும் நாம் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். 1 யோவான் 3:6 படியுங்கள். 1 யோவான் 3:6. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. கர்த்தர்ல நிலைத்திருக்கிறேன்னு சொல்றவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப ஆண்டவர்ல நிலைத்திருக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். நீங்க ஆண்டவர்ல நான் நிலைத்திருக்கிறேன்னு சொன்னா பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். உனக்கு தெரியும் அது தவறு, இது பாவம் அப்படின்னு சொல்லி. அப்போ எப்படி தெரியும்? உன் மனசாட்சிக்கே தெரியும் இது இது தவறு, இது பாவம், இது செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியும். அப்ப இவ்வளவும் உனக்கு தெரிஞ்சு நீ அதை செய்யறேன்னு சொன்னா நீ கர்த்தர்ல நிலைத்திருக்கவில்லை. நீ உன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக கனியுள்ள ஒரு வாழ்க்கையை மாறணும்னா நீ கர்த்தர்ல என்ன பண்ணணும்? நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன்
பாவம் செய்ய மாட்டான். பல விதங்களில் பாவம் செய்யறோம். பார்வையில் பாவம், சிந்தனையில் பாவம், வார்த்தையில் பாவம், செய்கையில் பாவம், பல விதங்களில் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி பாவம் செய்கிற நம்ம கர்த்தரில் நிலைத்திருக்கிறேன் எப்படி சொல்ல முடியும்? நல்ல கனி எப்படி கொடுக்க முடியும்? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோம் சொன்னால் பாவம் செய்யாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டோருக்காக வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது யோவான் 15:6, ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். எண்ணில் நிலைத்திராவிட்டால், ஆண்டோர்ல நிலைத்திராமல் பாவம் செய்து கொண்டே இருந்தால் அவன் என்ன பண்ணுவானா? அவன் வெளியே எரியுண்ட கொடியை போல எரியுண்டு உலர்ந்து போயிடுவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியில போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆகவே அப்படி இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நம்ம கனி கொடுக்கணும்னா ஆண்டவரில் நிலைத்திருக்கணும், ஆண்டவரில் சார்ந்திருக்கணும், ஆண்டவருக்குள்ள வாழணும். ஆமென். அப்படி இருந்தா நல்ல கனிகளை கொடுக்க முடியும். யோவான் 15:7 படிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதாவது ஆண்டவரில் நிலைத்திருக்கணும், அடுத்தது அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஆகவே நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், கர்த்தரில் நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுதுன்னா அதன்படி நடக்க நம்மளை ஒப்புக் கொடுக்கணும். அதான் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவருடைய வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். நம்மளை நல்ல நடத்துறது அவருடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார். அவருடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். இன்னைக்கு நிறைய காரியம் நீங்க கேட்கறீங்க, கிடைக்காம இருக்கு. காரணம், நீங்க அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கவில்லை. அவருடைய வார்த்தையில நிலைத்திருப்பீர்களானால், அவர் சொல்ற மாதிரி, அவருடைய வசனத்துல சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க செய்வீர்களானால், நிச்சயமாக நீங்கள் அவர்கள நிலைத்திருக்க முடியும். நீங்கள் கேட்டுக்கொள்வதை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. யோவான் 15:9 படிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல. 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். ஆமா, நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். உங்க மூலமா, என் மூலமா கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். எப்படி அவர் மகிமைப்படுவார்? மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். அவருக்கு அப்புறம் ஆண்டவருக்கு சீஷரா இருக்க முடியும். கனி கொடுப்பதன் மூலமாக நம் ஆண்டவருக்கு சீஷரா இருக்க முடியும். 9வது வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமா, முதல்ல கர்த்தரில் நிலைத்திருக்கணும், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருக்கணும், அப்புறம் அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். அடுத்தது இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடைய அன்பில நிலைத்திருங்கள். அப்படிதானே? என்னுடைய அன்பில நிலைத்திருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய அன்பில என்ன பண்ணும்? நிலைத்திருக்க வேண்டும். என்னுடைய அன்பில நிலைத்திருங்கள். ரோமர் 5:5 வசனத்துல படிங்க. ரோமர் 5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதாவது நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப அந்த தேவ அன்பினாலே நிறைந்திருக்கணும்.
என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்பாக இருக்கணும். அல்லேலூயா, அன்பாக இருக்க வேண்டும். சபையில வந்தா எல்லாரிடத்தையும் அன்பா இருக்கணும். அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. வீட்டில் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும். அவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படி பேச மாட்டேன் இப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாம் அதாவது கோபம் பிரச்சனை எல்லாம் வரும், ஆனால் அதெல்லாம் உடனே உடனே போயிடணும். அதை என்ன பண்ணக்கூடாது, அது சாயந்தரம் வரைக்கும் கொண்டு போகவே கூடாது. உடனே என்ன பண்ணணும், அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி வீடு சமாதானமாக இருக்கணும், சபை சமாதானமாக இருக்கணும். இல்லையிலோயா, இப்படி ஒரு அன்பினால நிறைந்திருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். விசுவாசிகள், ஒரு பாட்டு இருக்கு, விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர்கள் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அவர்கள் நடுவே இருக்கிற அன்பு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கணும் சபை, அப்படி இருக்கணும் வீடு. ஆமென். அன்பானவர்களா இருக்கணும். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதா இருக்கணும். இந்த கோபம் வருத்தம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. மிச்சம் சபைக்கு வந்தீங்கன்னா சபையில் எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும், யார்கிட்டையும் பேசாமல் இருக்கக்கூடாது. ஆகவே இதெல்லாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய அன்பில் நிலைத்திருந்தால் நாம் இதை செய்வோம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். 15:10 யோவான், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். நான் பிதாவின் அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய அன்பில் என்ன பண்ணலாம், நிலைத்திருக்கலாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். 11 வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமா, அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருந்தா அவருடைய சந்தோஷம் நமக்கு நிறைவாய் இருக்கும். 12 வசனம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஆமா, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அன்பா இருக்கணும். அல்லேலூயா. நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. என்னுடைய அன்பில நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற நீ அன்பில்லாத ஒரு ஆளா எப்படி இருக்க முடியும், யாரோடையும் பேசாம அல்லது பழகாம எப்படி இருக்க முடியும், அன்பிலே நிலைத்திருக்கிறவனா இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தரில் நிலைத்திருங்கள், கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், அப்புறம் அவருடைய அன்பில நிலைத்திருங்கள். அதாவது கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன் சொல்றவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யறவன் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறது இல்லை. ஆகவே நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய பலனை கேளு. ஆமென். அவர் பலனை தருவார். அல்லேலூயா. அவர் உன்னை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் முகவரி, இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-85295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.